வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். பக்த கோடிகள் அனைவருக்கும் ஸ்கந்த புராணம். திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவர்கள் ஸ்கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். இந்த தெய்வீக பகுதியில் 7ஆம் நாள் முதல் 10ஆம் நாள் வரை சூரபற்பனை வதம் நிகழ்ந்த திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம் சூரபன்மன் வதை படலம். 7ஆம் நாள் முதல் 10ஆம் நாள் வரை சூரபன்மன் வதை நிகழ்ச்சியாகும். அக்காலையில் இரதம் தரும் அமுதத்தனி வரையில் மெய்க்கால் வர அந்நாள் வரவெம்பூசலியற்றி மைக்காலன்னை உயிர் உண்டிடம் அறியும் படை முழுதும் தொக்காலமது எழுந்தாலனத்தும் நின்று எழுந்தனவே. பரியின் தொகை முழுது உய்ந்தன பனை போலிய நெடுங்கை கரியின் தொகை முழுது உய்ந்தன கடுந்தேர் தொகை ஈர்க்கும் மரியின் தொகை முழுது உய்ந்தன அவுணப்படையாகி விரியும் தொகை முழுது உய்ந்தனமே ஊரது நீங்கே. வடிவற்று உடலடிந்து இட்டிடும் உயிரானவும் மருமம் அடிகை தளம் முடிதோல் முதல் அங்கங்கள் குறைந்தே முடிவுற்றிடும் உயிரானவும் உளறிக்கனல் உண்ண கொடிபட்டிடும் உயிரானவும் எழுந்திட்டன புவிமே. மெண்டிக் கடிது உயிர் பெற்று எழும்பும் தூர் முதல் அணிகம் எண்டிக் கொடு புவி பாதலும் இருநாள் கடலெங்கும் மண்டிக் கவனத்தேர்வகை உலகங்களும் மந்தி அந்தத்தன் முடிகாரும் அடைந்திட்டனமிடைந்தே. மாதண்டம் எழுத்தோமரம் வைரப்படை வாழ்கோல் கோதண்டம் முதல் பல்படை கொடுத்தானவர் அணிகம் வேதண்டம் எனச் சேனுயர் வேழம் பரிநிறைகள் பூதண்டம் வெடிக்கும்படி முழங்குத்தன அன்றே. எழுந்தான் பயப்புலி மாமுகன் இரவிப்பகை எழுந்தான் எழுந்தான் எரிமுக வெய்யவன் இளமைந்தனும் எழுந்தான் எழுந்தான் அறத்தினை காய்பவன் இருபாலரும் எழுந்தார் எழுந்தார் ஒரு மூவாயிரர் ஏனோர்களும் எழுந்தார். சூக்கின்ற தொல் வடிவம் கொடுத்தும் என்று எழுகின்றோர் பார்க்கின்றனர் அணிகங்களை பகுவாய் திறந்திடி போல் பார்க்கின்றன தமதாடலை அறகின்றனர் நம்மேல் போர்க்கின்ற யார் என புகழ்கின்றனீடுற்றிடு சமரெல்லையில் இடை உற்றிடு படைகள் நாடுற்றிவன் எடுத்திட்டனர் நரை உற்றிடு கும்பை சூடுற்றிடு மணிமாமுடி சூடன் புடை தன்னில் கூடுற்றனர் வெம்போ செய்யும் குறிப்பு உற்றனர் அன்றே. உயிர் யாவரும் ஒல்லை எழுந்தே அந்தமில் சேனையோடு ஆற்றிடு காலை இந்திரஞானம் எனப்படுமான் தேர்ந்தது தான் அவர் மன்னவன் முன்னம் தொற்றையினோடு புலன் கெழுமான் தேர்வுற்றது மண்பினர் உயிர்ந்தெழுமாறும் சித்திரபதாதீரை தெழுமாறும் தெற்றனமாயவள் செம்மல் தெரிந்தான் மகிழ்ந்தனன் ஆர்த்தனன் வானவர் தம்மை இகழ்ந்தனன் விம்மிதம் எய்தினன் யாயை புகழ்ந்தனன் மேனி பொடித்தனன் நெஞ்சம் திகழ்ந்தனன் நன்னதை செய்தனன் அன்றே. உண்டி நிறப்புறும் உண்டியது இன்றி முந்தி நிறப்பிடை மூழ்கினன் வல்லே வெந்திரல் ஆளி வியன் தவிசியேறி இந்திர நல்வளம் எய்தியது ஒத்தான் ஓங்கிய சென்னி உயர்ந்தன மொயம்பு நீங்கிய தாளுடன் மிக்கு மதற்பு தேங்கிய சிந்தை சிலித்த உரோமம் அங்கவன் எய்திய தாரரை கிற்பார் வஞ்சன் இதன் திடுமைந்தன் இவ்வாற்றால் நெஞ்சம் மகிழ்ந்து அவன் நின்றுடு காலை நஞ்சம் எழுந்திடு நாள் கொல் இது என்றே
அஞ்சி நடுங்கின நண்பர்கள் எல்லாம். பொன்னகர் வாழ்க்கை, புவித்திசை வாழ்க்கை, பின்னுறுகின்ற பெரும்பத வாழ்க்கை, என்னதர் வாழ்க்கையும் எய்திய இன்னே பொன்னலர் கொல்லும் முன்னோடுதும் என்றார். ஊர்ந்திடும் ஊர்திகள் ஓர் புடை தம்பால், சார்ந்தவர் ஓர் புடை தாம் ஒரு பாலாய், சேர்ந்திடு கைப்படை சிந்தி விண்ணோர்கள் தேர்ந்திரிகின்றனர் பின்னது நோக்கார். கிள்ளை புறாமையில் கேழ்கிளரன்னம், பிள்ளை மணிக்குயில் பேரிசையாந்தை, கள்ளுணும் பண்டு கரண்டமதாதி, புள்ளுருவம் கொடுவானவர் போனார். அங்கு அது நோக்கி அடல் கணவீரர் மங்கிய தானையும் மாண்டுளர் யாரும் இங்கு எழுகின்றனர் யாம் இவன் வீந்தாம் சங்கையில் என்று தளர்ந்து அலை உற்றார். இலக்கரும் எண்மரும் ஏந்தலும் நோக்கி அலக்கணும் அச்சமும் அற்புத நீரும் கலக்கமும் வெய்ய கடுஞ்சினமும் கொண்டு உலைக்கனல் அன்ன உயிர் கொடு நின்றார். வெண்டி கொண்ட வேல்குமரன் இவ்விளைவெல்லாம் நோக்கி நின்ற ஒன்னலன் சூழ்ச்சியும் அளவை சொல் நெறியும் குன்றின் வன்மையும் முயந்தெழு பரிசனர் குழுவும் நன்று நன்று எனக் கையெறிந்து அழல் எழ நகைத்தான். ஆன காலையில் அறிமுகன் அலறி தன் பகைஞன் ஏனை மைந்தர்கள் அறத்தினை வெகுண்டிடும் ஏந்தல் சேனை காவலர் யாவரும் சூரன் முன் சென்று மானவீரமோடு இறைஞ்சி நின்று இணையன வகுப்பார். எந்தை நீ இவன் நிற்குதியாம் எலாம் ஏகி கந்த வேளுடன் அவன் படை வீரரை கடிந்து சிந்தராகிய பூதர்தம் தொகையையும் செகுத்து வந்து நின்னடி வணங்குதும்பல் விரைந்தென்றார். பற்ற வீரர்கள் இவ்வகை உரைத்தலும் கொடியோன் மத்தி இவ்வாசகம் நன்றனை போற்றுவான் வந்தீர். பற்றலன் பெருவன்மையும் வீரமும் படுத்து வெற்றி இன்று எனக்கு அருளுதிரால் என விடுத்தான். விடுத்த காலையில் விடாது சூழணிகங்கள் விரவி அடுத்து வந்திட பொள்ளனையே நீயே ஆத்து பிடித்த பல்வகை படைகளும் உறும் எனப் பெய்து படித்த வேல்படை நம்பியை என்னவர் வளைத்தார். தீ கனல் பெரும் கடவுள் பால் செரீருள் தொகை போல் வாங்குவில் கரத்து ஐயனை அவுணர்கள் வளைப்ப எங்கள் உற்றனர் பாரிடர் ஏனையோரம்மாள் தாங்குதற்கு அறிவிய பெரும்படை என தளர்ந்தார். விரலுடை பஹ்ரானையும் வெய்யவர் தொகையும் நொறிலுடை கதி கொண்டு சூழ்வுற்றது நோக்கி அறுமுகத்தனி பண்ணவன் உயிர் தொகை அனைத்தும் இறுதியை புரி கடவுள் மாப்படையினை எடுத்தான். அங்கையில் கொடு சிந்தையால் வழிபடலாற்றி சிங்கமா முகநாதியாம் அவுணர் தம் திறத்தை சங்கையின்றியே நின்றிடு தானைகள் தம்மை இங்கு வல்லையில் அடுதியால் என விடுத்திட்டான். விடுத்த காலையில் கச்சவி நிறைகளும் விடமும் இடிக்குழாங்களும் ஒரு திறருக்களும் எரியும் கடல் பெரும் கணத்தொகுதியும் அளவிலா கடவுள் படைக்கலங்களுமாய் விரிந்தது சிவன் படையேயாளரன் படை மூதண்டமெங்கும் துண்ணியாத்தெழி துண்ணெனச் சென்று சூழுற்று பின்னர் உயிந்து எழும் மௌனர் தம்படையலாம் முறுக்கி ஒன்னலன் தமர் யாரையும் ஒருங்கு கொன்றதுவே. முன்பு வெய்ய சூர்பரிசனத் தொகையலாம் முறுக்கி இந்திரப் பெருஞாலமாம் தேர்மிசையிருந்த மந்தரப் பெரும் கிரியனை துகள் இழமாய்த்து கந்தவேல் படை மீண்டது சிவன் படைக்கலமே. அறிமுகத்தவன் நாதவன் தனை முனம் அழன்றோன் எரிமுகத்தவன் வச்சிர மொயம்பன் நூற்றிருவர் முரண் மிகுத்த மூவாயிரர் அறப்பகை முதலோர் பிரிகடற்படை வெப்பொடு முடிந்து அவன் வீழ்ந்தார். தன்மையங்கு அவையாவையும் கண்டனன் தளர்ந்தான் நம்மை நீங்கினன் கவன்றனன் இறங்கினை மறந்தான் உண்மையாயினன் உயிர்த்தனன் செய்யத்தனன் புலர்ந்தான் தொல்லை போலவே தமித்தனன் துணையிலாச்சூரன் க
கண்டகன் படை முற்று ஒருங்கு இறந்தது காணா. என் தொகைப்படு பூதரும் ஏனை வீரர்களும் முண்டகம் தனில் இருந்திடு புங்கவன் முதலாம் அண்டர் யாவரும் துயர் ஒரீவகை பெற்றார்த்தார். அழுந்தும் ஆர் இருள் ஒருவி விண்மிசை தனிலடைவோர் கழிந்த தோரிடை ஊற்றினான் மீட்டும் மக்கதியில் விழுந்ததே என துன்பொடு நின்றனன் விழிவுற்று எழுந்த தானையை இழந்திடும் அவுணர்க்கு அணைய தன்மையில் நின்றிடும் அவுணர்கோ நாற்ற சினமதி எய்தியன் படையலாம் சிதைத்த பாலனையும் தனியை செய்து பின்வெல்வன் என்று உளம் கொடு தழல் கண் முனைவன் நல்கிய தேரினை நோக்கியே மொழிவான். கொச்சகத்திய குதலை வாய் மதலை பார் குழிய பச்சிரத்தை வெம்பூதரை வயின் சூழ் கைச்சிலை திரள் வீரரை கவர்ந்து போய் அண்டத்து உச்சியில் கொடுவைத்தனை இருத்து என்று உரைத்தான். உரைத்த காலையில் நன்றி என வினவியே ஓடி திருத்தகும் திரள் வாகுவை முதலினோர் திறத்தை கிருத்தி மப்பெரும் தானையை கிளையடும் வாரி கருத்தை மாமயல் செய்தது கைதவன் கடும் தேர் கையர் தன்மையில் கடற்படை முழுவதும் கவர்ந்து மையல் சிந்தையில் செய்து தன்வையின் இடைத்தாங்கி பொய் எனச் சென்று மூதண்ட கோளகை ஓடிப்போய் வெய்யவன் பணியாற்றியாண்டி இருந்தது வியன் தேர் நிமலன் அவ்வழித்தானயம் பெருங்கடல் நீங்க தமியன் நின்றனன் நாங்கு அது தகுவர் போன் காணா நமது தேர்வலி நன்றி என உவகையால் நகைத்தான் அமரர் அச்செயல் நோக்கியே பின்னரும் மயர்ந்தார். சூரிடத்துள் சூழ்ச்சியும் துணைவர்கள் தம்மை பாரிடத்தொடு முகந்தழியே மாயையில் படர்ந்த தேரிடத்தியல் வன்மையும் மாங்கனம் தெரிந்தான் நேரிட பிறரின்றியே தனிய நாம் நெடியோன் கண்டு சீரியோர் கார்முகம் வாங்கியே கடிதோத்தின் திரள் கணை பூட்டினம் சேனையை பற்றி அந்த கோளகை புக்குறும் அடுமுரண் தேரை கொண்டு வல்லையின் வருகை என விடுத்தனன் குமரன். இடும் தனிக்கணை வேலெனச் சென்று வில் வீசி இடம் திகழ்ந்திடும் ஏழ்வகை உலகமும் இமைப்பில் கடந்து மற்றுள்ள பதங்களும் நீங்கி ஓர் கணத்தில் தொடர்ந்து மூதண்ட கோளகை புகுந்தது துண்ணி துண்ணி வெஞ்சரம் மாய மான் பேர் வலி தொலைச்சி அன்னதை கொணர்ந்து ஒல்லையின் மீண்டுளது அம்மா மின்னுலாய் நிமிரெழிலியை விண்ணினும் பற்றி இந்நிலத்தினில் கொடுவரும் மாறுதத்து இயல் போல் வெந்திரல் நடுங்கனை மீண்டு ஞாலமேலிந்திர ஞாலமாம் இரதத்தை கொடு கொந்தவிழ் மாலை வேல் குமரன் தன் முனம் வந்ததுவான் அவர் வழுத்தி ஆர்ப்பவே. முப்புறம் முடித்தவன் முருகன் தன் கணை இப்புவி வருதலும் இலக்கத்தென்மரும் ஒப்பரும் இளவலும் வல்லன் பூதரும் குப்புரல் உற்றனர் கொடியன் தேரினும் குதித்தனர் புடவியில் குமரவேள் இரு பதத்திருமலர் தனை பணிந்து பன்முறை துதித்தனர் புடையராய் துண்ணி நின்றனர் கதித்திடு பேரருட்கடலின் மூழ்கியே. ஆவதோர் காலையில் அகிலம் யாவுமா மூவிரு முகனுடைய முக்கணான் மகன் பாவியில் வனப்புடை மாயத்தேர் தெரிய தேவர்கள் பரசுரையினைய செப்புவான். தொல்லையில் வரம் பெருசூரன் தன் புடை செல்லலை ஆங்கு அவன் முடிகை திண்ணமால் மல்லல் அம்பிருடை மாயத்தேரை நீ பில் இவன் என்றனன் நிகரில் ஆணையான் ஆண்டு அதுவினவுராவுணர் கோன் புடை நீண்டிடல் அஞ்சியே மேலே வன்மை போய் மாண்டிடல் பிறப்பிலான் மதலை மாடு உர பாண்டில் அம் தேரது பணியின் நின்றதே. அண்டமது அடைந்த தேரையன் வாளியால் மண்டலம் இழிந்து தன் மருங்குறாததும் எண்டகு பூதரும் யாரும் மீண்டதும் கண்டனன் அவுணர் கோன் கனலில் சீறினான். அன்னது காண்டலும் அவுணன் நாங்கொரு கொல் நெடும் சிலையினை குறித்து வல்லையின்
பன்னீர் கரமுடை பண்ணவன் விசை மின் நிதர் பகழிகள் மீட்டும் வீசினான். மாசரு கங்கை தன் மகளை அவ்வழிக்காய் சினம் கொண்டு ஒரு கார்முகம் வளையே ஆசுக மாறி பெய்து அவுணர் கோமகன் வீசிய கணையெல்லாம் விளக்கினான். அரோ கையனும் மத்துணை காய்ச்சினம் கொளியி பொய்யனை எந்தை தேர்விக்கும் மண்மையோன் மெய்யிடம் எங்கனும் வெளிபுறாவவை செய்யன பகடிகள் சிரித்து போர் செய்தான். பொருந்தலன் கணைபட புலம்பிக் காற்றினோன் வருந்தினன் மயங்கினன் மாக்கள் தூண்டலன் இருந்தனன் வரிதவன் இயற்கை யாவையும் தெரிந்தனன் குமரவேள் அருளின் செய்கையான். கண்டிடு முருகவேல் கணைகளாயிரம் பின் தொடர் செலவினால் விடுத்து வெய்ய சோர் கொண்டிடு சிலையினை குறைத்து பல் பெரும் துண்ட மது ஆக்கினான் அமரர் துள்ளவே. கைச்சிலை முறிய சூரன் கண்ணுதற் பெருமான் தந்த உச்சிகை படையொன்று ஏந்தி முடங்குளை ஊர்தி தன்னை உச்சியின் நீபன் சூடும் உலகுடை ஒருவனோர்ந்த அச்சுறு தடர்ந்தேர் முன்னர் அணுகுறத் தூண்டிச் சென்றான். தூண்டிய அரிமானேறு சூரனது உளத்தில் போந்து மான் தகு தனது தீயவள் உகிர்கரத்தால் எந்தை பாண்டிலம் தேரை ஆற்றும் பரித்தொகை பதைப்ப மோதி ஆண்டு அயல் நின்ற பூதர் அலமர ஆர்த்தது அன்றே. அன்னது பொழுது தன்னில் அறிமிசை சென்ற சூரன் தன்னுடைய வலங்கை கொண்ட தனிப்பெரும் சூலம் தன்னை பன்னிரு தடந்தோள் கொண்ட பகவன் மேல் திரித்து வீச மின்னன நிலவு கான்று விண்வழி படர்ந்தது அன்றே. அண்ணலும் மதனை நோக்கி ஆயிர கோடி வாளி கண்ணகன் சிலையில் பூட்டி கதும் என எதிர்த்துய்ப்ப அவற்றை எல்லாம் சூழவே துணித்து விட்டீர் நன்னலன் வெகுளித்தீயின் உருவென நடந்தது அன்றே. நடத்தலும் முகம் ஆறு உள்ளோ ஞான நாயகன் ஈந்து உள்ள படைத்திரல் வன்மை உன்னை பாணி ஒன்பதனின் மேவி அடுத்திரு குலிசம் தன்னை அடையலன் முய்த்த சூலம் பிடித்தனை வருதி என்று பேசினன் செல்ல விட்டான். விட்டிடுகின்ற எல்லை வியன் பெரும் புலிசம் ஏகி நெட்டழற்சிகை மீக்காண்டு நிமிர்ந்திடு சூலம் தன்னை கிட்டுதலோடும் பற்றி கிளர்ந்த முத்தலையும் கவ்வி ஒட்டலன் சிந்தை உட்க ஒய்யன மீண்டது அன்றே. முத்தலை படையை கொண்டு முரண் மிகு குலிசம் செவ்வேள் கைத்தலம் வைத்துத்தானும் கதும் என இருந்ததம்மா பைத்தலை பாந்தல் போற்றும் பருவரை சிகரம் மூன்றும் இத்தல புணரி தன்னில் இது மறுத்து இயற்கையே போல் ஆண்டது காலை தன்னில் அருமுகத்து ஐயன் கையில் தூண்டிய குலிசத்தோடு சூலமும் வருதலோடும் காண் தகும் அமரர் எல்லாம் கரதலம் உச்சி கூப்பி ஈண்டு இவன் தன்னை அட்டே எமை அளித்துவிது என்றார். என்னலும் எந்தை கேளாயிராயிரம் பகழி பூட்டி பொன்னலன் ஊர்ந்து செல்லும் ஒரு பெருமடங்கள் ஏற்றின் சென்னியில் அழுத்தலோடும் சேன் கிளர்ந்தரற்றி வீழ்ந்து தன்னுயிர் ஒல்லை வீந்து தரையிடைப்பட்டதன்றே. ஊர்திய திறந்து வீழ ஒரு தனிச்சூரன் காணா பார்த்தனில் பாய்ந்து நின்று பராபரன் செம்மல் கையில் பூர்த்தரு சூலம் போன கொள்கையும் தெரிந்து பின்னாள் சேர்த்தரு வடவை என்ன செய்யத்திவை சிந்தை செய்வான். தேரொடு படையை வவ்வித்திரல் உடை மடங்கள் சிந்தி நேரலன் வலியனே போல் நின்றனன் நனையன் தன்னை சாரதர் தொகையை ஏனை தலைவர்கள் தம்மை எல்லாம் ஓருரு கொண்டு யானே விழுங்குவன் ஒல்லை என்றான். என்று இவை மனத்தில் உன் நீ இணையரு மாயை நீரால் நின்றுள அவுணர் செம்மல் நேமியம் புள்ளே போல
ஒன்று ஒரு வடிவம் எய்தி ஒலி திரைக் கடலின் ஆற்று தன் துணை சிறகர் பெற்ற தனிப்பெரும் கிரி போல் புற்றான். கரை அடித்தந்தி சிந்தும் காய் சின அரிமேல் உய்க்கும் நரையடி கமலத்தையை ஞாட்பிழையாடற் கொத்த பறையடித்திட்டதே போல் படிமகள் உடலம் வில்ல சிறையடி கொண்டு தீயோன் சேனிடை எழுதலுற்றான். மண்ணிடை வரைப்பு முற்றும் மணிச்சிறை அதனான் மூடி விண்ணிடை பருதி ஒழ்வாள் விளக்கியே சுழலும் வேலை கண்ணிடை பெருமீன் குப்பை கவர்ந்திட ஊக்கிற்றென்ன துண்ணென பூதர்தானே சூழல் புக்கு எரியும் மாதோ. அடித்திடும் சிறகர் தன்னால் அளவையில் பூதர் தம்மை பிடித்திடும் புலவு நாரும் பெரும் தனி மூக்கில் குத்தி விடற்றிடைச் செறித்து மெல்ல விழுங்கிடும் விரல் வேலண்ணல் கொடித்தடும் பேரை சூழும் கொடிய புல் வடிவ கூற்றம். சுற்றிடும் குமரன் பேரை தூண்டிய வளவன் தன்னை எட்டிடும் கொடுஞ்சி என்ற இருத்திடும் பதிகள் தம்மை குற்றிடும் ஊக்கில் சென்னி கொய்திடும் குழிய வீரர் பற்றிடும் படைகள் முற்றும் பறித்திடும் உரித்து வீசும் இத்திரம் மவுனர் செம்மல் இருஞ்சிறைப்புள்ளதாகி அத்தலை கரஞ்சி வீழ்வுற்றந்தரம் திரிதலோடும் முத்தியை உதவு நோந்தாள் மூவிருமுகத்தன் காணா கைத்தலம் புடைத்து நக்கு நன்றி இவன் கற்பிது என்றான். எரித்தரு சுடர் வேலண்ணல் இம்மன வெகுண்டு போரில் திருத்திய மேருவென்ன நிமிர்ந்ததோர் வரிவில் வாங்கி பிறக்கணை அனந்த கோடி மிசை மிசை கடிது கூட்டி திறத்தியல் புல்லாய் சூழும் அவுணன் மேல் செல்ல வைத்தான். நெறித்திகள் பகழி மாறி நிமலன் விட்டிடலும் வெய்யோன் சிறைப்புடை கொண்டு பாங்கில் சிந்திட அவற்றை மோதி குறைத்திடும் துண்டம் தன்னால் கொய்திடும் தாளில் பற்றி குறித்திடும் கிளர்ந்து வானம் முழுவதும் சுழன்று செல். மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அருள்கிறார், வள்ளிமாட கரோகிறார், வெற்றிவேல் முருகனுக்கு அருள்கிறார்.